அனைவருக்கும் வணக்கம். இன்று என்னுடைய ஆசான் நிரந்தர தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சிஷ்யனாகிய நாம் என்னை வழிகாட்டிய தெய்வத்துக்கு இறுதி அஞ்சலி செலுத்த இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் விசேட நீதிபதிகள் பயிற்சி மாநாட்டில் இருந்து வந்து இடவு வந்து என்று கலந்து கொள்ள வேண்டும் என்ற அபாவுடன் ஓடி வந்தேன். 1974 ஆண்டு முதல் முறை பேச்சு போட்டியில் முதல் முறையாக முதலிடத்தை பெற்றபோது எனது இலட்சிய கனவை திறந்து வைத்தார் நீ அப்பு காத்தா வாடா என்று. கோயில் பாஸ் பண்ணிய போது நீ சட்டத்திறனி படிப்பதற்கு சட்டக்கல்வியை தெரிவு செய் என்றார். சட்டத்திறனியாக வந்தபோது என்னை குமார் பொன்னம்பலத்திடம் கொண்டு சென்று நான் வளர்த்த பிள்ளையை உன் கையில் பாரவழிக்கிறேன் என்றார். ஐந்து ஆண்டுகளின் பின்னர் என்னை கொழும்பில் கண்டு நீ நீதிபதியாக வாழ்ந்தார். வவுனியாவில் நீதிபதியாக இருந்தபோது உன்னை கைகோர்ட் மகாராஜாவாக பார்க்க வேண்டும் என்றார். இந்த ஆண்டு அவரை சந்தித்த போது நான் இறப்பதற்கு முன் யாழ்ப்பாண பெரிய கோட்டு மகாராஜாவை பார்க்க வேண்டும் என்றார். யாழ்ப்பாணம் வந்து பதவி ஏற்பதற்கு அவரை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றேன். என்னுடைய இலட்சியம் முடிவடைந்து விட்டது. ஒரே ஒரு வரி சொன்னார், உனது அடுத்த பதவி உயர்வுக்கு நான் உயிருடன் இருக்க மாட்டேன் என்றார். அவர் என்னுடைய தந்தை மட்டுமல்ல, என்னை வளர்த்தெடுத்த கிருஷ்ண பரமாத்மா, நான் வணங்குகின்ற தெய்வம், என்னை அனைத்து வழியிலும் வழிகாட்டிய பீஷ்மர், நான் சோர்ந்து விழுந்த போது வழிகாட்டிய துரோணாச்சாரியார், செம்மணி புதவுளி வழக்கிற்கு நான் சென்ற போது சைக்கிளில் போய்க் கொண்டிருந்தார், நான் என்னுடைய ராணுவ போலீஸ் பாதுகாப்புடன் சென்றேன், உடனடியாக மறித்து அவரிடம் சைக்கிளில் சென்றவுடன் காலில் தொட்டு ஆசீர்வாதம் பெற்றேன். அப்பொழுது சொன்னார், அச்சப்படாதே, ஆபத்தான வழக்கு, ஆனால் அச்சப்படாதே, கடமையை செய், கடவுள் இருக்கிறார், நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் என்றார். கடமையை நான் செய்தேன் என்று இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். உண்மையில் சொல்ல போனால் என்னுடைய குருவுக்கு விசுவாசம் உள்ள மாணவன், பாடசாலையில் மட்டுமல்ல பாடசாலைக்கு வெளியிலும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வேதனையில் சோதனைகள் சாதனைகள் அனைத்தும் பத்திரிகையில் வரும்போது என்னை ஊக்கப்படுத்துவார். அவருடைய குழந்தைகள், அவர் எங்களை ஆளாக்கினார், அவரது குழந்தைகளை மற்றவர்கள் ஆளாக்கினார்கள், அவருடைய குழந்தைகள் துணைவியார் அனைவரும் என்று நன்றாக இருக்கின்றார்கள். அந்த வெள்ளை வேஸ்தி வெள்ளை நேஷனல் வெள்ளை மனம் படைத்த அந்த மனிதன் மாமனிதன் இல்ல, அவர் ஒரு கடவுள். இறுதியாக என்னுடைய ஆசானுக்கு இறுதி அஞ்சலியை நான் செலுத்துகின்றேன். நீங்கள் சொர்க்கத்தின் வாசலில் உங்களை அதிபர் ஆனந்தராக பார்த்துக் கொண்டிருக்கின்றார். உங்களை வரவேற்பதற்கு அவருடன் சேர்த்து எங்களை ஆசீர்வதியுங்கள். நன்றி.